ராஜம். இப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு இன்றைக்கி வந்து நான் அப்பம் பண்ண போகிறேன். அப்பம் பண்ண மைதா, ரவை, ஜீனி, பால், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் ஆப்பசோடா எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். கடையில் பாத்திரம் வச்சுருக்கேன், இது சூடு ஏறட்டும். இப்போ வந்து இந்த கப்பு தான் அளவு. இந்த கப்புக்கு ஒரு கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அரை கப்பு ஜீனி, அரை கப்பு ரவை எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த இதில் அளக்குறீங்களோ அந்த இதில் வந்து ஒரு கப்புனா அதுக்கு பாதி ரவை பாதி ஜீனி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவையை வந்து வறுத்தரணும். ரவை வந்து வறுத்து சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரவை வறுத்தாச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இதில் ஒரு கப் மைதா இருக்குது. ரவை இப்போ வறுத்த ரவை அரை கப்பு. இந்த கப்பில் அரை கப்பு சீனி. இப்போ இதில் கொஞ்சோண்டு சோடா உப்பு, சமையல் உப்பு கொஞ்சம். இனிப்பு பலகாரம் செய்கிறதுக்கெலாம் கொஞ்சோண்டு சமையல் உப்பு கலந்துக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காண்டி வாசத்துக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுவோம். எல்லாம் கலந்தாச்சு. இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ இட்லி மாவு பதத்துக்கு பிசையணும். இந்த பாலோட பிசையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைச்சுப்போம். இட்லி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இதில் ரவை கலந்ததுனால 20 நிமிஷம் ஊறணும். ஊற வச்சுட்டு அப்புறமா போடுவோம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த மாவை வந்து ஒரு கரண்டி எடுத்து அப்படியே விட்டுறோம். இது எழும்பி வரவும் அப்புறம் ஒன்று ஊற்றிக்கும். அப்போ எலும்பி வந்துருச்சு, அடுத்து ஒன்று ஊற்றி வைப்போம். இப்படியே ஒன்றா ஊற்றி எடுத்து வெந்துருச்சு, அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருவோம். வெந்துருச்சு இப்போ எடுத்துருவோம். சுட சுட நம்மளோட அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.